இந்த புவியானது அத்தனை உணவுகிறது, அதோடு இங்கே வெற்றிகள் அமைந்துள்ளது. அண்டங்கள், இந்த அண்டங்கள் அகரத்திட்டக்கூடியது ஒரு புவனம். இப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1,71,62,95,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதி ஹென்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிட்டுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலகளுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் வலிந்து வரும் சமயம், அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன்காவிட கழகத்தின் விளைவாகும். இதறிந்த பிறராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் அடித்து சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னைக் கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி திருசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது ஆயிரத்தி அடிச்சு கூட இருக்கவிடும். இருக்கிறது தமையில் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டதால் தான் நான் இன்னும் நாரணமோ ஓமமோ நாரணமோ அரி ஹோமமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் கிரமஸ்தங்கம் எடுத்துவிட்டு அங்கிருந்த நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரமும் வீட்டுக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் ஆயிரத்தில் ஒரு காதல் பப்புள்ள
திருப்பற்கடலில் அஜிரம்பட மகிட முடிவுடையே ஆதிசேஷமே சேனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சம் சுமதரை கண்டு அவர்களும் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியரோகம் சென்று அங்கே ஆயிரம் இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தை பிரமதேவரையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களும் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவியோகின் தென்திசையில் வெள்ளிமலை சாரலில் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரம் உதயமாகி கடந்து விட்டதன் அழகுவல கழகம் நடத்துவதற்கொண்டு மகிழ்மனவிலேயே காரணமடவர்களுக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் இணைக்க வேண்டும். அவருடைய முகத்தும் ஐந்து கரத்தும் அந்த வேழ முகத்து விநாயகர் இணைத்துவிட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மட்டும் பற்றி யோசிக்கலாம். பொன்னாட பத்தி விடுங்க, கேட்டதாயினே மனம் கொண்ட கல்வியோடு மனவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்வியாடு மனவாடுகத்தோடும் வேதமுகத்தோடும் அறவரை வனம் வந்த கடலாதே நன்றி நன்றி நன்றி. கைதிட்ட உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதியை தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகளமாக இருக்க தெரியுமா? ஆஹா, புத்துக்குழுக்கும் புஞ்சோடைகளும் பஞ்சுவலியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாம்புற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அரகடா, சிவனும் அருமை சின்ன விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்பப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் அனைத்து பார்க்கலாமா? நான்
தொட்டிலை விட்டு இங்கே நாரதாக நடிக்கும் அருமை அண்ணன், உண்மையிலே அண்ணனை பத்தி சொல்லணும், நம்ம ஊருக்கு அவர் வந்தது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. இன்னைக்கு நாடக உலகத்தில் உடையப்பா தேவர்லேருந்து வரிச்சூர் பழனியப்பிலேருந்து நம்ம மறைந்த நமது மண்ணின் மைந்தர் வி ஆறுமுகம் வர எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம், இவங்க சிறந்த நடிகர் தான், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனது அன்பு அண்ணன் வல்லாள மாநகரத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு அரசாங்கத்தாலேயே சிறந்த ஒரு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. உண்மையிலே இப்படி ஒரு கலைஞர், நாடக உலகத்திலே எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, யாருக்கு இருந்ததில்லை, நம்ம ஊருக்கு அவர் வந்தது நமக்கு ஒரு பெருமை. அன்பண்ணனுக்கு கரகோஷம் எழுப்பி அவரை நன்றி. நமது அதுபோக இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ இசைப்பள்ளியில் வாத்தியாரவும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு நாடகத்துக்கே தன்னை அர்ப்பணித்து கலைத்துறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பண்ணா அவருக்கு எனது எம் புளியங்குளம் இதழைக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அன்பு அண்ணா அவர்களுக்கு வருக வருகேன இந்த சீலைக்காரி அம்மன் பங்காளிகள் அத்தனை உள்ளத்தின் சார்பாகவும் வருக வருகேன வரவேற்கிறோம். நன்றி நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. புல்லாடை பொருத்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் என்னை பற்றி பெருமையாக எடுத்திருத்த அன்பு தம்பி இம்மண்ணில் மைந்தன் சி கே எஸ் மணிகண்டன் அவர்களுக்கும், ஏன்னா அவர் என்னுடைய பெருமை சொன்னார், அரசாங்கத்தினுடைய கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு என்னை, ஏன்னா அங்கே ஒரு நாலு துறை இருக்கிறது, ஒயிலாட்டம், கரகாட்டம், தெம்மாங்கு, இசை நாடகம். இந்த இசை நாடகத்திற்கு என்னை ஆசிரியராக நியமித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் இந்த ஆடிஷன் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு போகும்பொழுது தம்பிகிட்ட தான் சில விஷயங்களை கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னது மூலமாக அங்கே போனேன். அங்கே மூன்று பேர் உட்கார்ந்துருந்தாங்க நீதிபதிகள். அவர்கள் சொன்னதுக்கு போய் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த இடத்துல நான் முருகனாக போய், அவர் முருகன் எப்படி கலகாசத்திலிருந்து பாடுவாரோ அதை போன்று பாடி அவர்கள் பேச சொன்ன அதை, அதாவது சொல்லும்போது வசனம் எப்படி பேசுங்களோ அந்த வசனத்தை பேசி அடுத்ததாக நாடகத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. நாரதரா பாடிப்போம், நாரதரா பாடக்கூடிய பாடலையும் பாடி அந்த இடத்துல நான் தேர்வாகி இப்பொழுது சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆசிரியராக நியமித்திருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மூலமாக.
அதில் நான் வருவதற்கு ஒரு உறுதுணையாக தூண்டுகளாக வழிகாட்டியாக இருந்து அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள், இன்னும் ஒரு வகையில் தம்பி சிவாவை சொல்லணும். ஏன்னா நான் இப்போ ஒரு பாடல் பாட போகிறேன், அண்ணே இந்த பாட்டை நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு உறுதுணையாக எடுத்து சொன்னது தம்பி மருதக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சிவா. அதற்கடுத்து தம்பி சத்தியவனை மறக்க முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதிகமாக போவோம் கம்பெனி. ஆனால் இப்போ தான் எல்லாம் அங்கே நாங்கள் புரிஞ்சிருச்சு. ஒரு அது எந்த ஊர் இப்போ நம்ம போகிறது, இந்த அத்திப்பட்டி ஏரியா அந்த பகுதியில் போனோம்னா தம்பி நானும் இல்லாத நாடகமே இருக்காது. அப்படிப்பட்டவைகளை ஒரு சிறப்புக்குரிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மாமா வெற்றி மாமா, அவரையும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்களுடன் நாம் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, அது நமக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களே அருமையாக என்னை பாராட்டி பெருமைப்படுத்திய அன்பு தம்பிக்கும் நன்றி 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 நன்றி. கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கும் முறையில் பிட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணை கண்டுகளை பார்க்க, நாரம் என்றால் நீர், ஐரம் என்றால் உறைவிடம், அன்பிற்கும் உறவுமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் ஒரு மந்திர்கள் சூர சமகாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேணன் அந்த அமிர்தவள்ளியை தென்பருங்கடத்தை வைத்து திருமணம் முடிந்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து திறந்து மண்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆர் தந்திர வாழ்கள், ஆறு புகழ் வாழ்கள், விற்பேஷ் தன்மை வாழ்கள், குக்குடம் வாழ்கள், செவருக்கு மைய வாழ்கள், மாசிலா மணியே வாழ்கள் என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேர்மப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறான் என்று முகமெடுத்து சந்தனத்தை உடலெடுத்து மங்கையென்று வந்திருக்கும் நீ மாலை நேர பொங்கல் ஜின்மங்கள் எடுத்தாலும் உணிச்சேருவே வீராரும் நெருங்காமல் மடல் வாதை தனி மூடுவே உருவானது நல்ல சிவரஞ்சனி உனக்காகத்தான் இந்த ஈராஞ்சலி உயிர் வாகிறே உனக்காகத்தான் யாரும் இல்லை எனக்காகத்தான் மதுராமணி இது என் வாழ்க்கை துணைவி ஒரு ஜீவன்தார் உன் பாடலார் ஓயாமல் உன்னை ஏதோ தேடும் வார போட்டியில்
குரல் கொடு ஸ்ரீராமணி ஸ்ரீதேவி அனுமான் உன்னை காத்தே சிறையில் உன்னை மீட்க கடல் தாண்டி வந்தேனம்மா எதிர்போரில் வாயம்மா ஓ கதை சொல்லாம் இதற்காக தெய்வீகம் இதற்காக தெய்வீகம் அடப்போரா ஒரு மூடல் கதை சொல்லாம் இருக்கதை கண்ணா வருவானா மீராக்கேற்கிறாள் மண்ணே வருப்பாடல் மங்கி சேர்க்கிறாள் மாலை மலர்ச்சோலை மாலை மலர்ச்சோலை நதியோரோ நடந்து கண்ணா என் மனசை பறிகொடுத்து என் மனசிலிடம் பொறுச்சேன் என் மனசை பறிகொடுத்து என் மனசிலிடம் பொறுச்சேன் கற்றுத்தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே கல்லுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்குள் இறக்கமில்லை ஆசைக்கு வெக்கமில்லை அனுபவிக்க யோகமில்லை வைத்திய தீர வைத்தியமில்லை உலகில் எனக்கு நிம்மதியில்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் உனக்கு உண்டு ஒரு ராஜகுமார நின்று அதில் உறவுமில்லை அத்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றே நானும் முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்து உள்ளுக்கு ஒன்றாகே அன்பானை இணைந்து வந்து உள்ளுக்கு ஒன்றாகே கதவுகளை திறக்க ஓடி வந்த சிறையில் சிக்கிக் கொண்டது என்ன
இப்போது பாடிய பாடல் டி ராஜேந்தருடைய இசையில ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியர் பாடிய பாடல். அந்த பாடலை அவர் பாட சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப பாடும்போது என்னால் அந்த பாட்டை பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். திரும்ப மறுமுறை அழைத்து இந்த பாடலை பாட வச்சு திரும்ப கடைசியில் திரைப்படத்தில் வரும்பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பாக அமைந்திருந்தது அப்படி சொல்லி எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களே மிகவும் சந்தோஷப்பட்டார்களாம். அது மாதிரி அப்படி அவரே பாட முடியாமல் போய் திரும்ப பாடிய அந்த பாடலுக்கு அற்புதமாக இசையமைத்திருக்கின்றார்கள் அந்த நாலு பேரும். ஆறுமூலு சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி மன்னின் மைந்தன் ஜி கே எஸ் மணிகண்டன் அவர்கள், அவருக்கிடையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த பரதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி சிவா அவர்கள், இவர்களுக்கிடையாக ஆல்ரவுண்டர் வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி சத்யமன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையும் அவர் தாளத்தை வாசிக்கக்கூடிய வெற்றிவேல் மாமா அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி, அந்த ஒளிபெருக்கிலே தனக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி இசைக்கலைகள் சிறப்பாக இருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களாக தேர்ந்தெடுத்து இந்த நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் அன்பப்பா ஜி கே சந்திரன் அவர்கள். அந்த அன்பப்பா நாடக அமைப்பாளருக்கு நாடக ஆசிரியருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இங்கு நடக்கக்கூடிய இந்த நாடகத்தை வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே இங்கு அற்புதமாக வீடியோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்பு அன்னார் மாயகுலம் மாதவன், அவர் அந்த வீடியோ எடுத்துக்கூடிய மாதவன் அன்னார் அவருக்கு ஒரு பாராட்டை கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. என்னடா நாரதர் வந்தார் இந்த ஒரு பாட்டை பாடிப்பட்டு நம்மளை பூரா கையத்தட்ட சொல்கிறாரே அப்படின்னு இப்போ அந்த மீஸ் அப்பா நினைக்கிறாரு. என்ன இப்போ இப்போ பாடுவரை நறுக்குன்னு இல்லையா? ஆமாம், அப்போ நறுக்கு நறுக்குன்னு நானாக நறுக்கு நறுக்க முறுக்கு முறுக்குன்னு சொன்னாதான் போடுறேன். எத்தனை பாட்டு இருக்கேன் இப்போ நல்லா இல்லை. இப்போ பாடின பாட்டு நல்லா இல்லையா? அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன்.
சரி சரி இருக்கட்டும், அப்படிதான் அப்படிதான் ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த இரண்டு கைகளும் இப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அது மட்டுமல்ல, இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்படி இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்களை அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும், ரியா ஒளிபெரு கிளையத்தின் சார்பாகவும், எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும், நாடக அமைப்பாளர் அன்பப்பா, நாடக ஆசிரியர் சி கி சந்திரன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, 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 நன்றி. எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு அகத்தை துவங்கலாம். என்ன சொல் பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல் இருக்கு. மனதை கொள்ளுகிற கூட்டம், ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பட்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். நம்ம ஊர் இந்த புளியங்குளத்தில் எவ்வளவு ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கேன். நேத்தில் ஒரு கூட்டம் இல்லை. இந்த பப்புன் டார்ச்சு முடிஞ்சுட்டு பூரா ஓடி போயிருது. அம்பிட்டு பள்ளி போகல ஒரு 10 இருப்பாங்க, அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ நம்ம உடனே 4 இருப்பாங்க. முருகை வரும்போது சரியாக அந்த ஒளிபரி கிளைத்தார்கள் அந்த பக்கம் மேலே மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? ஆமாம். அதனால் இந்த வள்ளியகப்பட்டவள் இந்த வனத்தில் யாரை தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? கொண்டு கூட்டத்திலே கோயில் போகா யாரை இங்கு தேடுதன்மாச்சத்தங்கிறது குமரி பெண்ண பக்கையிலே ஓடி மின்னல் அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. குமரி பெண்ண பக்கையிலே ஓடி மின்னல் அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. கையில மனமின் குமரி பெண்ணு
நன்றி 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 நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர்வேதத்தின் கூட்டி கழகத்திற்கு உரியவள் தாந்திரம் பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு சீமாட்டி, இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சீமாட்டி ஆகப்பட்டவள் அந்த முருகனை எண்ணி எப்படி காத்து கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அது வார அதோ வாரண்டி வாரண்டி உள்ளே பொறுத்து அம்மம்மாதேதோ சொல்வானம்மா அடி வெள்ளக்கார வேலை பாட்டு போட சொல்லுவா, நீ வெள்ளக்காரிய கூட்டிடுவான. வெள்ளக்காரிய போட சொன்னாரு அவர் மீசி எடுத்து கேட்கணும், மீசியை வச்சு இன்னைக்கு முடிச்சிருக்க. சரி, அப்போ பள்ளி வந்தாங்கல்ல பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? வாய்ப்பாடு பண்ணதா தெரியாது, ஆள் எப்படிதான் வாய்ப்பாட்டு பண்ணதா?
அப்புறம் நல்லா இருக்கு. வீட்டில் ஆத்தா கஞ்சி ஊத்து உனக்கு. சரி சரி, ஒருவேளை அந்த வள்ளி வந்து நாவல் பழம் மாதிரி இருந்திருக்குமா? நீ இருப்பா, அவரவே கேட்டுருவான். திருப்பதியில் அட்டு மாதிரியாப்பா, அதில் அட்டு வந்து மஞ்சளாக உள்ள இருக்கும், அதே மாதிரி இருக்கா? பரவாயில்லையே, அப்போ நல்லா உன்னிப்பாக கவனிச்சுருக்காரு. சரி, இல்லை ஒருவேளை மஞ்சனத்தி பழம் மாதிரி இருக்குமா? பலாச்சலையா? இல்லை பூரா மஞ்சள்லயே இருக்காரு. சரி சரி சரி, நாடகம் பார்க்கலாம். வள்ளி எப்படி இருக்கு எப்படின்னு அதைத்தான் பார்த்துருக்கு. அந்த பிள்ளைய எப்படி வந்திருக்குன்னு. சரி சரி சரி, ஒருவேளை யானை சிகப்பா இருக்குமா? அதுக்கு ஏதாவது சொல்லுப்பு. இல்லை சரி சரி, அத்திப்பழம் மாதிரி இருக்குமா? ஆஹா, எப்படி அப்புறம் என்ன? சரி சரி, அத்திப்பழம் பார்த்துருக்கீங்களா? சவச்சவன் இருக்குமா? ஆமா, சவச்சவன்ற பழமா பார்த்து இப்படி ஆகி போயிச்சேன். போ சரி, அந்த நேரத்துக்கு வள்ளி இருப்பான். சரி, அத்தி பூக்குமா? என்ன பூக்குமான அப்படின்னா கையை காமிச்சா எப்படி? தூக்கிட்டு ஓடி போயிருமா? அத்தி தூக்கி ஓடி போயிருமா? பூக்குமா பூக்காதா? பூக்குமா? சரி, அவர் பூக்கும்னு சொல்லியிருக்காரு, வேற யார் சொல்றீங்க? அத்தி பூக்குமா? ஒன்னாந்தாரம் சொல்லுங்க யாராவது. அரை இருப்பு, இவர் அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும்ல. குயில கவி குயில் அடிக்கிறாங்க பாரியா? சரி அடி, அவர் சொல்றது அடிச்சு விடியா, அடிச்சு விடியா. என்ன நறுக்குற அவர் சொல்ற மீச சொல்றாங்க. குயிலே கவி குயிலே, யார் வரவு தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்தேன். குயிலே கவி குயிலே, யாரகன் பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் We'll be right back.
நன்றி 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 நன்றி. உங்களுக்குலாம் பாராட்டு வாங்குற நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, ஏன்னா இந்த மேடையில வந்து நாங்க நிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அன்பு அப்பா ஸ்ரீ சந்திரன் அவர்கள். அவருடைய அந்த விருப்பத்துக்கு அத்திபழுது இல்ல அவர் அத்திப்பழம் சிறப்பான் இந்த அத்தனை சிறப்பான் ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் சாபத்தில் இருக்கு சங்கது நன்றி நன்றி நன்றி. ஒரு பாப்பு வெள்ளக்கார பொண்ணு வெள்ளக்காரி வேலையா அண்ணே நேராயிருச்சு நேராயிருச்சு. சரி சரி சரி. கண்ணருக்காக பிறந்தவள் இந்த மண்ணின் பொது முகத்துவம் அல்ல. கந்தீஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம், அதற்கு அருகாமில் உள்ள கண்ணூர் பிரமிந்து, படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவன் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலே மாதர் வரிகாவும் வானொரு மண்ணனும் உறவுற்ற மாதர் வெள்ளின் கொள்வாருடன் மங்ககின பூங்கால் விழுத்த மேலா மாதவத்தில் அவதத்தை கணிகத்தேனே மணந்த தெய்வானை வாழ்த்த செய்வான் என்று தெய்வந்தனை மனமுடித்த எம்பருமான் பூகவலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக விழாவத் தெரிகின்றார். அவரை முதலில் சந்திப்போம்.
அதன் பிறகு அது கழகம் பற்றி சிந்திப்போம். மாமன்னர் மருது புகை மங்காத தலைவர் இது, மாமன்னர் மருது புகை மங்காத தலைவர் இது, தேவி பாடுவாணி தங்கமை மரவர் குலத்தில் தேவர் அவதரித்தாரே.